வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம இந்த வீடியோவில் த சப்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் அ ஃபக்குன்ற புக்கோட தமிழ் ஆடியோ புக் சீரீஸில் 6th சாப்டர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 5 சாப்டரை பார்க்காதவங்க மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க டாபிக் உள்ளே போகலாம். யூ ஆர் ராங் அபவுட் எவ்ரி திங். நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் சின்ன வயசில் ஏதாச்சும் ஒன்று இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் நீங்கள் வளர்ந்த பிறகு நீங்கள் நினச்சது தப்பு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது சின்ன வயசுலன்னு மட்டும் இல்லை, எப்பயுமே இந்த மாதிரி நம்ம நிறையா தடவை நம்ம வாழ்க்கையில் ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சூரியன் தான் பூமியை சுற்றி வருது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ பூமி தான் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரைட்டுன்னு நினைக்கிறது ஃப்யூச்சரில் தப்பாக மாறலாம். அதனால் நான் சொல்கிறது செய்கிறது எல்லாமே எப்பயுமே கரெக்டாக தான் இருக்கும், சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆமாம், சில நேரங்களில் நான் செய்கிறது தப்பாக போக சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்றுக்க ஆரம்பித்தாதான் நம்ம தப்பு பண்ணுறப்ப நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்த தடவை அந்த தப்பு வராமல் இருக்க நம்மளை நாமளே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 4 பேரை 4 ரூமில் தனித்தனியாக அடைச்சி வச்சுட்டாங்க. அந்த ஒவ்வொரு ரூம்லேயும் 4 பட்டனை வச்சுட்டாங்க. அந்த 4 பேர்கிட்டையும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த ரூம்குள்ளே இருந்து என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் நீங்கள் சரியான செயல் பண்ணும்போது இந்த ரூம்குள்ளே லைட் எரியும். ஒவ்வொரு லைட் எரியிறப்பையும் உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட், யார் நிறையா பாயிண்ட் எடுக்கிறீங்களோ அவங்க தான் வின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டைம் ஸ்டார்ட் ஆன உடனே எல்லாருமே அந்த பட்டனை மாறி மாறி அமுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வரிசையில் இந்த பட்டன் அமுக்குனா ஒர்க் ஆகுதா, இந்த பட்டனை இப்படி மாற்றி மாற்றி அமுக்குனா லைட் எரியுதா, அப்படி இப்படின்னு நிறையா பேர் நிறையா விதமாக ட்ரை பண்ணி பார்த்தாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ரூமில் லைட் எரிஞ்சிச்சு. உடனே நம்ம கரெக்டான வரிசையில் பட்டனை அமுக்கிட்டோம்னு சொல்லி மறுபடியும் அதே மாதிரி பட்டன் அமுக்கி பார்த்தாங்க. சவத்தில் சாஞ்சு கூட மறுபடியும் பட்டன் அமுக்கி பார்த்தாங்க ஒர்க் ஆகுதான்னு. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி பட்டன் அமுக்கி ட்ரை பண்ணி பார்க்குறப்ப எல்லாருமே ஒரு பேட்டனை கண்டுபிடிச்சாங்க. இந்த வரிசையில் இந்த பட்டனை நம்ம இப்படி அமுக்கணும்னா லைட் எரியுது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று கண்டுபிடிச்சாங்க. ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு பேட்டனே கிடையாது. உள்ள லைட் எரிஞ்சது வந்து சும்மா இவங்களா அப்பப்போ கொஞ்சம் நேரம் கழித்து லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு எந்த ஒரு பேட்டனுமே கிடையாது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நம்ம மூளை ஒரு விஷயத்தை 2-3 தடவை பண்ணுறப்ப அதே ரிசல்ட் கிடைக்கிறப்ப அது உண்மைன்னு நம்பிடுது. எக்ஸாம்பிளுக்கு, இப்போ 2-3 தடவை ஒரே மாதிரி பட்டன் அமுக்கிறப்ப அந்த லைட் எரிஞ்ச உடனே இப்படி இந்த பட்டனை அமுக்குனாதான் லைட் எரியுது அப்படின்னு எல்லாருமே நம்பினாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. லைட்டை வந்து சும்மா தான் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம பிரெயின் எப்பயுமே பர்ஃபெக்டாக வேலை செய்யாது. சில நேரங்களில் நம்ம பார்க்குறதும் கேட்குறதும் கூட முழுசாக உண்மையாக இருக்காது. நம்ம வேறு ஆங்கிளில் பார்த்துருப்போம். சில சமயம் நம்ம கேட்டதை பாதியிலிருந்து கேட்டிருப்போம், இல்லாட்டினா சரியாக கேட்டிருக்க மாட்டோம். நீங்கள் சின்ன வயசில் இந்த கேம் விளையாண்டுருக்கீங்களா? நம்ம நிறையா பேர் வரிசையாக சுற்றி உக்காந்துக்கிடுவோம். ஒருத்தவங்க காதில் நம்ம சில குறிப்பிட்ட வார்த்தைகளை சொல்லுவோம். அதை மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தவங்களும் அவங்க காதில் சொல்லிக்கிட்டே வருவாங்க. லாஸ்ட்டாக சொல்கிறவங்க அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே மாற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம பார்க்குறதும் கேட்குறதும் கூட சில நேரங்களில் தப்பாக போய் முடியலாம். சில நேரங்களில் நம்ம மைண்டில் நம்ம முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்போம், இது இப்படி தான் இருக்கும், இதுதான் கரெக்டு அப்படின்னு. எக்ஸாம்பிளுக்கு, நம்ம யாரையாச்சும் ஒருத்தவங்களை இவங்க கெட்டவங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமா அவங்க பண்ணுற எல்லாமே நமக்கு கெட்டதாக தான் தெரியும். யாராச்சும் ஒருத்தவங்களை நம்ம நல்லவங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமா மோஸ்ட்லி அவங்க பண்ணுற எல்லாமே நமக்கு நல்லதாக தான் தெரியும். இப்போ இந்த சாப்டரில் நம்ம பார்த்த எல்லாத்தையும் எதுக்காக இந்த புக்கில் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம கரெக்டுன்னு நினைக்கிறது தப்பாக போகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. எப்பயுமே நம்மளால் சரியாக இருக்க முடியாது. நம்ம சில நேரங்களில் தப்பு பண்ணவும் சான்ஸ் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சு அதை ஏற்றுக்கணுங்கிறதுக்காக தான் இதை தனியாக ஒரு சாப்டராக கொடுத்துருக்காங்க. சில நேரங்களில் நம்ம தெரியாமல் தப்பு பண்ணுறப்பையோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆகிறப்பையோ அந்த நேரத்தில் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு நம்ம பெருசாக கவலைப்பட மாட்டோம். ஏன்னா நம்ம தப்பு பண்ண சான்ஸ் இருக்குது, நம்ம தோற்று போக சான்ஸ் இருக்குன்னு முன்னாடியே நம்ம மைண்டில் அதை ஏற்றுக்கிட்டோம். இதோட 6வது சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை யாருக்கு அனுப்புனா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அறிவு கலஞ்சியம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.